எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் திவ்யா சதீஷ்குமார் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது வரைக்கும் நம்ம டிண்டின் நெடிஸ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நாம் இன்னைக்கு பேச போகிறது நிகழ்காலமே சிறந்தது ஏன்னா நிகழ்காலந்தாங்க நம்ம கையில் இருக்குது அதை நம்மனால் வாழ முடியும் நாம் எப்படி நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி பயன்படுத்திக்க முடியும் ஆனால் இறந்த காலம் இறந்து போச்சு அதாவது போயே போச்சு அதை நம்மளால் திரும்ப பெற முடியாது அதில் சந்தோஷம் இருந்தாலும் சரி சோகம் இருந்தாலும் சரி அதை நம்மளால் திரும்ப அடைய முடியாது அதே மாதிரி தான் எதிர்காலமும் எதிர்காலத்தை நினச்சி அச்சப்படாமல் கவலைப்படாமல் என்ன நடக்குமோ அப்படின்னு தேவையில்லாத மன கஷ்டப்படாமல் நம்ம ப்ரெசண்ட் அதாவது நம்ம நிகழ்காலத்தை வாழ ஆரம்பித்தோன்னாவே நம்ம வாழ்க்கை நல்ல மகிழ்ச்சிகரமாக இருக்குங்க இப்போ நாம் ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாங்க கௌதம புத்தர் வந்து அவரோட சீடர்களோட மடத்தில் இருக்கிறாரு அப்போது அவரோட சீடர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு அது என்னன்னா மனுஷனோட ஆயுள் காலம் எவ்வளவு தான் கேள்வி இது எல்லோருக்குமே ஈஸியாக தெரியக்கூடிய விடை தானே எதுக்கு நம்ம குரு இப்படி கேட்குறாரு அப்படின்னு ஒரு சீடர் வேகமாக எந்திரிச்சு நூறு ஆண்டுகள் தானே குருவே அப்படிங்கிறாரு அதுக்கு கௌதம புத்தர் சிரிச்சிட்டே இல்லை தவறு அப்படின்னு சொல்றாரு இப்போ புத்தர் சொன்னதை கேட்டு எல்லா சீடர்களும் தகைச்சு போய் நிற்கிறாங்க என்னடா இது நூறு ஆண்டுகள் இல்லையா அப்போ எவ்வளோ காலமாக இருக்கும் நூறு ஆண்டுகளுக்கு மேலே வாழ்றதுன்னா கொஞ்சம் அரிது தான் ஆண்டு ஆண்டு கம்மியாகத்தான் நம்ம சொல்லணும் அப்படின்னு எல்லா சீடர்களும் தங்களுக்குள்ள நினச்சிக்கிறாங்க உடனே இன்னொரு சீடர் எழுந்திரிச்சு எண்பது வயதுன்னு சொல்கிறாரு அதுவும் தவறுன்னு புத்தர் சொல்லிட்டாரு அப்படியே ஒவ்வொரு சீடராக எந்திரிச்சு அறுபது ஐம்பது அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாமே தவறுன்னு சொல்லிட்டாரு புத்தர் அதுக்கப்புறம் ஒரு சீடர் எழுந்திரிச்சு நாற்பது வயதுன்னு சொல்கிறாரு இதுவும் தவறு அப்படின்னு மெல்லிய குரலில் புத்தர் சொல்கிறாரு என்னடா இது எல்லாமே தவறுன்னு சொல்கிறீங்களே குருவே அப்போ எவ்வளோ வயது தான் மனுஷனுக்கு அப்படின்னு அந்த சீடர் வந்து குருவை கேட்குறாரு அப்போ தன்னோட சீடர்களோட முகத்தை புத்தர் பார்க்கறாரு எல்லோர் முகத்துலையுமே ஒரு சிறு கவலை இருக்கு ஏன்னா யாரோட பதிலுமே சரியில்லைன்னு புத்தர் சொல்லிட்டார்ல சரி இனியும் தாமதிக்க ஒரு மனிதனோட ஆயுள் காலம் அவனோட மூச்சு விடும் நேரம்னு சொல்றாரு எல்லா சீடர்களும் திகச்சு போயிருக்காங்க என்னது மூச்சு விடும் நேரமா ஒரு பொழுதா அப்படின்னு எல்லோரும் வினவராங்க உடனே ஒரு சீடர் எந்திரிச்சு என்ன குருவை சொல்கிறீங்க கொஞ்சம் விளக்கமாக தான் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு புத்தர் சொல்கிறாரு உண்மைதான் ஒரு கணப்பொழுது தான் மனுஷனோட வாழ்க்கையே அவன் வாழ்க்கையே மூச்சு விடுறதுல தான் அடங்கி இருக்குது அதனால் நம்ம ஒவ்வொரு கணமாக வாழ ஆரம்பிக்கணும் நம்ம மனுஷங்களில் பல பேர் கடந்த காலத்தை பற்றி நினச்சிட்ருப்போம் அங்கே நடந்த சந்தோஷம் சோகம் இன்பம் துன்பம் இந்த மாதிரி விஷயங்களை எண்ணி நேரத்தை வீணடிச்சிட்ருப்போம் அது தேவையில்லாதது இறந்த காலம் முடிஞ்சு போச்சு இன்னும் சில பேர் எதிர்காலத்தை நினச்சி ரொம்ப பயந்து கவலையில் இருப்பாங்க நாளைக்குங்கிறது யாருமே அறிய முடியாத ஒன்று யாருக்குமே தெரியாத ஒன்று அதை நினச்சி கவலைப்படுறதுங்கிறது ஒரு மடமத்தனம் அதனால இன்னைக்கு இந்த கனப்பொழுது நம்மளோட கையில் இருக்கு அதை நமக்கு ஏற்றவாறு பயன்படுத்திட்டு வாழ ஆரம்பித்தா நம்ம வாழ்க்கை சிறப்பாக அமையும் எதிர்காலத்தை பற்றியோ இறந்த காலத்தை பற்றியோ யோசிக்காம நம்ம இந்த கனப்பொழுதை முழுமையாக வாழ ஆரம்பிக்கணும்னு சீடர்களுக்கு விளக்கி சொன்னார் ஆமாங்க புத்தர் சொன்னது சரிதானே கடந்த காலத்தை நம்மளில் சில பேர் நிறையவே நினைக்கிறோம் அதனால் வர வேதனையை மனசில் போட்டு அடைச்சி வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் நிகழ்காலத்துலேயும் இதே மாதிரி நடந்துருமோங்கிற ரொம்ப பயத்தில் நம்ம நிகழ்காலத்தையும் வீணடிக்கிறோங்க இந்த மாதிரி கடந்த காலத்தையே நினச்சி எண்ணிட்டிருக்காம நிகழ்காலத்தில் வாழ ஆரம்பிப்போங்க அதே மாதிரி தான் எதிர்காலமும் இதை இந்த கவலைகளையே நம்ம எதிர்காலத்துக்கும் கொண்டு போகும்போது நம்மளோட தெளிவும் திறமையும் அங்கே வீணாகுது அப்போ எப்படிங்க நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் மனுஷனோட வாழ்க்கையே போராட்டம் நிறைஞ்சது தானே போராடினா தானே வாழ முடியும் நடந்ததையே எண்ணி எண்ணி கவலைப்படாமல் இன்னையிலிருந்து இந்த செகண்ட்லேருந்து நிகழ்காலத்தில் வாழ ஆரம்பிப்போங்க நடந்ததெல்லாம் நன்மைக்கே அதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு பாடமாக எடுத்துக்கலாம் அது நமக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்கும் அதனால் இந்த நொடி இந்த செகண்ட் நம்ம நிகழ்காலத்தை முழுமையாக வாழ ஆரம்பிப்போங்க அப்படி நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோன்னா வேறு என்னங்க தேவை வெற்றி நம்மளோட காலடியில் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம டின்டி எடிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்க நன்றி வணக்கம்